ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு நைட்டு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நாளைக்கு மார்னிங் பால் காய்ச்சி போகிறோம், அதனால நாளைக்கு மார்னிங் பால் காய்ச்சி போகிறோமா. இப்போ 8:00 இப்போ போயிட்டு அதுக்கான தேவையான திங்ஸு அப்புறம் வீட்டுக்கான பொருள் எல்லாம் வாங்க போகிறோம். ரிலையன்ஸ் போக போகிறோம். ஸோ போயிட்டு அங்கே ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரிலையன்ஸ் போய் வாங்க போகிறோம். ஸோ அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹோப் நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்ஜாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான வ்ளாகு, சிம்பிளாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமேல்ட்டு நாளைக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்சி போகிறோம். ஸோ அந்த வ்ளாகும் கூடிய சீக்கிரம் வரும். சரி, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பசங்கள்லாம் அங்கே நின்றுருக்கானுங்க, அவனுங்க போய் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு ரிலையன்ஸ் போக போகிறோம். போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சின்ன வ்ளாக் தான். ஓகே, ஸோ கைஸ் ரிலையன்ஸ் வந்துருச்சு. போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜீவா பார்த்தீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு வ்ளாகில் வரோம். கௌதம் இங்கே இருக்கான், மணி எங்கே அங்கே வந்துருக்கான். ஸோ வந்துட்டு ஆகாஷும் ஷாமும் முன்னாடி போயிட்டானுங்க, நம்ம வந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். நான் பேசுறதெல்லாம் கேட்குமா என்னன்னு கூட தெரியல, நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன். ஸோ ரிலையன்ஸ்குள்ளே போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதோ ரிலையன்ஸ் காட்டுறேன். ஏசி நினைக்கிறேன். ப்ரஷ்ஷில் வாட 10 ரூபாய் தான் அந்த அஜய் ப்ரஷ் வாங்கிக்கலாம். ஸோ வந்துட்டு ரிலையன்ஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த அரிசி, அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு அதெல்லாம் இங்கே வாங்கியிருக்கோம். ஆனால் பில்லு போட்டுருக்குறாரு. ஸோ கைஸ் இங்கே வந்துட்டு பழம்லாம் வாங்க வந்தோம், இந்த கட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்துட்டு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா. ஸோ வந்துட்டு இங்கே இருந்து அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே போகிறோம். அந்த பாலத்துக்கு உங்களுக்கு ஒன்று கட்டா ரிலையன்ஸு திறக்கும் போது வந்தோம், இப்போ மூடும் போது தான் வீட்டுக்கே போகிறோம். ஐயோ சரி வெய் வெய் ஆர்டிஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் இதோ இங்கே பாருங்க பேக்கில் வீடியோ எடுக்க. ஆமாம், வீடியோ எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வாங்கினோமா, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரிலையன்ஸு திறக்கும் போது வந்தோம், இப்போ மூடியே மூடிட்டானுங்கல்ல. சாப்பாடு கடை இருக்கா பாக்கலாம். சாப்பாடு கடை இல்லைன்னா ஓஹோ தான், எல்லாம் பட்னியா தூங்க வேண்டிதான். 10 மணியா தூங்குவோம். இப்ப எதாவது டக்குனு செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் பால் காய்ச்சினா தான் செய்யவே முடியுமா பைத்தியம். சரி கைஸ், ஸோ இப்போ ரூம் கிட்ட போயிட்டு இல்லைன்னா சாப்பிட்ற கடைகிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் தண்ணி கேன் வாங்கலான்னு வந்தா பார்த்தா அந்த இடமே காலியாக கிடக்குது, கடையும் மூடி கிடக்குது. தண்ணி கேன் வாங்கலை. சார் தண்ணி கேன் மட்டும் வாங்கியிருந்தோம்னா இந்த டே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக அப்படியே முடிச்சிருந்துருப்போம். ஸோ தண்ணி கேன் மட்டும் வாங்கலை, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஃபுல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ
அவ்வளோதான், ரொம்ப முதுகு வேற வலிக்குது, சரியான முதுகு வலி வேற. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். அவனுங்கெல்லாம் வீட்டுக்கிட்ட அனுப்பி விட்டுட்டு நாங்கள் மட்டும் சாப்பாடு வாங்க வந்தோம். சாப்பாடு வாங்கிட்டு இப்போதோ வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் முடிக்கிறேன். வரியா ஒரு முக்கியமான, இங்கே பாருங்க சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா இதுக்கு வேற ஒரு பிரச்சனை, மேட்ச் பைத்தியம். ஸோ வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், வ்ளாக் சின்னதாக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் மொக்க போடுற மாதிரி தான் இருந்திருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தடா பாபாய், சீ யூ. நாளைக்கு காலைல பால் காய்ச்சணும், அதுக்கு சீக்கிரம் போய் எந்திரிக்கணும். தடா.